Hi, hello, welcome to my YouTube channel. This is super nala, tasty, easy, quick. We will modak panna poro. This is simple stuffing. We will make modak quick. Within 10 to 15 minutes, we will make modak panna poro. Stuffing is extra ponja vandu carrot. That is why we will make it quick. 200 gram arundu, rice maavu vechittu easy, quick. We will make it quick. பாருங்க மொதக் பண்றதுக்கு 1 கப் அளவு ரைஸ் ஃப்ளோர் எடுத்து வச்சிருக்கோம் நார்மல் நம்ம புட்டு கலர் இருக்குது இல்லீங்களா அந்த மாவு அதே போல சின்ன கப்ல வந்து கோகனட் எடுத்து வச்சிருக்கோம் துருவிட்டு வெள்ளை கலர்து தா வச்சிருக்கோம் அதுக்கு அப்புறமா எந்த கப்ல நம்ம கோகனட் எடுத்துக்கணும் அதல 1/4 கப் அளவு வெல்லம் எடுத்து வச்சிருக்கோம் நெய் தேவையானவளோ கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காவ சுகர் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் கஸ்கசா ஒரு பெரிய டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு pan எடுத்துட்டு அதல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு 2 ல இருந்து 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம மொதக்க ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம 2 ல இருந்து 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துனா இதுக்கு மேலவே நம்ம 1 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் அந்த பிரவுன் பார்ட் வந்து எடுத்து வச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த தேங்காயில இருக்குது தண்ணி dry எல்லாம் எல்லாமே கம்மி ஆகட்டும் கொஞ்சம் ஈரப்பதல போட்டோம் அதுக்கு மேலவே வெல்லம் சேர்த்துக்கலாம் நார்மல் வெல்லம் இருக்குது இல்லீங்களா அந்த வெல்லத்த நம்ம கொஞ்சம் துருவி எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டோ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வெல்லமோ இந்த தேங்காவோ ரெண்டுமே இந்த அளவுக்கு நம்ம mix பண்ணிட்டோம் கலர் சேஞ்ச் ஆனாக்குற பரவால இல்ல அப்படியே இருந்தாக்குற பரவால கொஞ்சம் நம்ம கலர் சேஞ்ச் ஆட்டோம் பாருங்க ஏலக்க பவுடர் கொஞ்சம் sugar சேர்த்து நம்ம அதல அரைச்சிந்ததா சேர்த்துக்கறோம் கஸ்கசாவோ இதுக்கு மேலவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம் போதோ அவ்வளவுதான் வேற எக்ஸ்ட்ரா என்ன சேக்கறம இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம கொல்கட்டக்கு பேசிஞ்சிக்கலாம் பாருங்க ஒரு சின்ன கிளாஸ் அளவு தண்ணியோ அதே கிளாஸ்ல நம்ம பால் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு mix பண்ணிட்டு கொஞ்சம் வெதவெதன்னு பண்ணிக்கலாம் গ্যাস ஸ்டவ்ல இது நீங்க தண்ணியில mix பண்ற மாதிரி இருந்தா கூட mix பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பாலோ தண்ணியோ ரெண்டுமே சேர்த்துக்கறேன் நெய் சேர்த்துட்டு இதுலயே mix பண்ணிக்கினா நல்லா இருக்கும் பாருங்க இந்த கொதி வரட்டவல தான் ரொம்ப இது ஆவணும்ட்ட இல்ல கொஞ்சம் கொதி வந்தனா பாருங்க 1 கப் அளவு 250 கிராம் அளவு இருக்குது இது மெஜர்மென்ட் பண்ணி வெச்சுக்கோங்க இந்த கப்ன்ட்டு அதுல கொஞ்சம் salt சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் mix பண்ணிட்டு இப்போ சூடு சூடா இருக்கும்போது வெதவெதையா சேர்த்து நம்ம நல்லா பேசிஞ்சிக்கலாம் கொல்கட்டக்கு நார்மல் தா மாவு நம்ம இருக்குது இல்லீங்களா அதே மாவு தா கடையில வாங்குனதா நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து ஒரு சூடா இருக்குதுனால பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ஸ்பூன்ல mix பண்ணி கையில தொட்டாலே பாருங்க இப்படி இருக்கணும் கெட்டியா கொஞ்ச நேரம் வந்து மூடி வெச்சிரலாம் கொஞ்சம் சில்லுன ஆட்டோம் அதுக்கு அப்புறமா நம்ம கையில பேசிஞ்சிக்கலாம் நல்லா மாவு பேனிரம் அது பாருங்க ஒரு 2 ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மினிமம் ஊட்டட்டோம் இப்போ நல்லா பேசிஞ்சிக்கலாம் கொஞ்சம் சில்லுன ஆவணும் சூடு சூடா இருக்கும்போது பேசிஞ்சி ஆவாது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பேசிஞ்சி விட்டுக்கலாம் பேசிஞ்சிட்டு கொஞ்சம் கெட்டி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கையில தொட்டுட்டு தண்ணி நம்ம பேசிஞ்சிக்கலாம் இல்ல தண்ணி இருந்துச்சுனா வேண்டாம் அந்த மாதிரி தண்ணி கெட்டியா இருந்துச்சுனா வேண்டாம் கொஞ்சம் இந்த அளவுக்கு பேசிஞ்சி விட்டுக்கنا பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு பேசிஞ்சி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா மூடி வெச்சிட்டு பாருங்க பார்த்தாலே மாவு எவ்வளவு சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு கையில ஒட்டுவேல பாருங்க இப்போ ஒரு ஸ்டீமர் எடுத்து வெச்சுக்கலாம் ஸ்டீமர்ல கொஞ்சம் ghee சேர்த்துக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இதல தான் நம்ம கொல்கட்டா செஞ்சு வைக்க போறோம் ஒரு வாழை இலையில நம்ம இத அப்ளை பண்ணிக்கலாம் வாழை இல இல்லனக்ற அப்படியே கூட நம்ம அந்த ஸ்டீமர்ல சேர்த்துக்கலாம் வாழை இல இந்த இருந்துச்சு அதுக்கோசரம் அதல நெய் அப்ளை பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி கொல்கட்டா அது மோல்ட் கடையில இருக்குது வாங்கிக்கணும் பிளாஸ்டிக் தான் இருக்குது இந்த மாதிரி இருக்குது இதல கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் அப் சைஸ் பெரிய சைஸ் அலோ பண்ணிட்டு உண்ட பண்ணிட்டு நம்ம இது உள்ள சேர்த்துக்கலாம் இது மோல்ட்ல ஃபுல்லா பிரஸ் பண்ணிட்டு உள்ள எவ்வளவு மாவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதல நம்ம எவ்வளவு சேக்கறோம் அமௌண்ட்னு இந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஃபுல்லா பிரஸ் பண்ணி விடலாம் ஃபுல்லா சைடுல ஃபுல்லா அந்த ஷேப் வர மாதிரி இதுல பெரிய சைஸ் சின்ன சைஸ் ரெண்டு இருக்குது பிளாஸ்டிக் வந்து பெருசு இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம இப்படி பண்ணி வெச்சுக்கணும் இதல ஸ்டஃப்பிங் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம கொஞ்சம் நல்லா அது பிரவுனா பண்ணி விட்டுட்டோம் இல்லீங்களா கோகனட் இது கொஞ்சம் நம்ம கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் இந்த அளவுக்கு இதுக்கு மேல கொஞ்சமா நம்ம மேல சேர்த்து மூடி விட்டுறலாம் மூடி வெச்சிட்டு இப்போ நம்ம இது ஓபன் பண்ணிக்கலாம் பார்த்தாலே க்ளீனா நமக்கு கரெக்ட்டா வந்துரும் ஷேப் பாருங்க இந்த அளவுக்கு ஷேப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வந்திருது மொதக்குது பாருங்க இந்த அளவுக்கு
நான் வந்து கொஞ்சம் வந்து காஜர் அல்வா இருந்துச்சு என்கிட்ட, அது கூட நான் உள்ள ஸ்டஃபிங் சேர்த்துக்கிறேன். நம்ம எது விருப்பம் இருக்குதோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். எது வேணாலும் பாருங்க, ஒன்று ஓப்பனாக வைக்கிறோம் வச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கிறோம், நம்ம சேர்த்துக்கலாம். எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நம்ம விருப்பமாக நம்ம செஞ்சுக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் காஜர் அல்வா இருந்துச்சு, சரி அதுவும் வச்சுட்டாக்கா நல்லாயிருக்கும், அதுக்கோசம் தான். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாக்லேட் இது எந்த மாதிரி வேணும் நம்ம அந்த மாதிரியில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம், நம்ம விருப்பமானதான் எல்லாமே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளது வந்துக்குது. இந்த ஷேப்பு பார்த்தாலே தெரியுது இந்த அளவுக்கு. இப்போ நம்ம எல்லாமே ஸ்டீம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா ஃபுல்லாக ஒரு 5லேருந்து ஒரு 7 வரைக்கும் ஆகும். வாழை இலையில் கொஞ்சம் வைக்கும்போது இப்படி தான். ஸ்டீமரில் நான் நார்மலாகவே எனக்கு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கடாய் இருக்குது, அந்த கடாய் உள்ள எது உள்ள வேணாலும் வச்சுட்டு வைக்கலாம். ஸ்டீமர் இருந்தால் தான் இல்லை. பாருங்கள் நார்மலாக கடாய் உள்ள இந்த ஸ்டீமர் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் பாருங்கள் மூடி வச்சிட்டோம். பார்த்தாலே தெரியுது ஃபுல்லாக கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, வெந்தெந்து கொல்கட்டது பாருங்கள். இந்த அளவுக்கு ஃபுல்லாக நல்லா ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டோம். ஜாஸ்தி விடணுன்ட்டுல 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா நம்மளது கொல்கட்டா நல்லா வெந்துடும். இப்போ ஒரு கொஞ்சம் சில்லுன்னு ஆகட்டும். சில்லுன்னு ஆகிட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே ஸ்டஃபிங் ஆகட்டும் எல்லாமே எவ்வளோ சூப்பராக வந்துக்குது. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது, சூடாக இருக்குது ரொம்ப. பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு வெளியே வச்சிடலாம். கொஞ்சம் சில்லு நானே உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் சூப்பராக நம்மளது உள்ளே வந்து காஜர் தான் வச்சுக்கிறோம், கேரட் அல்வா. இப்போ உங்களுக்கு நான் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் கட் பண்ணி காமிச்சேன். இது நம்ம டிஃப்ரெண்ட்டு கோகோனட் இது ஸ்டஃபிங் வச்சோம் இல்லைங்களா, அது இப்போ இது பாருங்கள் கேரட் அல்வா. அது எவ்வளோ சூப்பராக நம்மளது டேஸ்ட்டாக நம்மளது மொதக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ஒன்று ஒன்றா பிரித்து பாருங்கள், நல்லா சைடு வெந்து குறக்குது ஃபுல்லாக நல்லாவே. மாவு பச்சை அதமே இல்லை, நல்லா வெந்திருக்குது. ஸ்டஃபிங் கூட உள்ளே நல்லா சூப்பராகவும் இருக்குது.